श्री गुरुभ्यो नमः। हर हर शंकर जय जय शंकर। सर्वदेव नमस्कार केशवं प्रति गच्छति இந்த வார்த்தை நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். தர்மசாஸ்திரம் அறுதிட்டு கூறுகின்றது, நாம் வந்து எந்த தேவதா மூர்த்தியை, அதாவது கடவுளை எந்த சுரூபத்தில் நாம் வந்து வழிபட்டாலும் அது போய் சேரிடும் ஒரு இடம்தான். ஒரே பரமாத்மா தான் பல தேவதா மூர்த்திகளாக நமக்கு காட்சி தருகிறார். அது நமக்கு வந்து திடமான நம்பிக்கை இருக்கு. இந்து வைதிக சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை ஆதார கொள்கை அதுதானே, அதுவும் சத்தியம்தான் இல்லையா? சரி, இந்த கேசவாங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதிகச்சதி, அதுக்கு முதல்ல ஒரு வாக்கியம் இருக்கு, ஆகாஷாத் பதிதம் தோயம் எதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதிகச்சதி. இந்த கேசவாங்கிற வார்த்தை பதம் இருக்கு இல்லையா, இது வந்து பல தேவதா மூர்த்திகளை ஒரு மூர்த்தி இருக்காரு இல்லையா விஷ்ணு, அவரை குறிக்கிறது அப்படின்னு பல பேர் நினைச்சுட்டு இருக்கலாம். அப்படி இல்லேன்னு தான் நமக்கு வந்து சாஸ்திரம் சொல்றது, இதிகாச புராணங்கள்லாம் சொல்றது. நண்பர்களே, கேசவாங்கிற வார்த்தை வந்து விஷ்ணுக்கு இருக்கக்கூடிய பல பதங்கள்ல ஒரு நாமாக்கள் தான், விசேஷமான நாமம். ஏன் நம்ம ஆச்சமணம் எல்லாம் பண்ண போறோம், கேசவா நாராயணன் தான் ஆரம்பிக்கிறோம், அதெல்லாம் சத்தியம். விஷ்ணுக்கு இருக்கிற பல பேர்ல கேசவாங்கிற ஒரு பேர் இருக்கு அவருக்கு நாமா. ஆனா இந்த சர்வதேவ நமஸ்காராக கேசவம் பிரதிகச்சதி, நீ யாருக்கு எந்த தேவதா மூர்த்தியை வந்து நினைச்சு நமஸ்காரம் பண்ணாலும் கேசவன் போய் சேர்றதுன்னு சொல்ற இந்த கேசவங்கிறது இந்த இடம் இருக்கு. இது வந்து கேசவனை குறிக்கிறது இல்லையா, வேற யாரை குறிக்கிறது என்றால் மூன்று தேவதா மூர்த்தி சொரூபத்தை குறிக்கின்றதாம். அதாவது பிரம்மா ருத்ரன் சிவன். ஆச்சரியமா இருக்கா, இதனுடைய விளக்கத்தை எக்ஸ்பிளனேஷனை நம்ம மகாபெரிய வாயால் கேட்டுருவோமா? கேட்போமே. தெய்வத்தின் குரல் அஞ்சாவது பகுதி நண்பர்களே, தெய்வத்தின் குரல் அஞ்சாவது பகுதியில ஈசனும் ஆசானும் அப்படிங்கிற சாப்டர், அதுல 102வது பக்கம். இது தெய்வத்தின் குரல் இல்லையா, மகாபிரிவா படிக்கட்டுமா? சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பதிகச்சதி, ஒரே பரமாத்மா தான் பல சுவாமிகளாக ஆகியிருக்கிறது. பெரியவா வாக்கு, ஆசாமிகள் அத்தனை பேராகவும் கூட அதுவே தான் ஆகியிருக்கிறது. ஆகையால் எந்த சுவாமிக்கு பண்ணும் நமஸ்காரமும் அல்லது எந்த ஆசாமிக்கு பண்ணும் நமஸ்காரமும் என்று கூட சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஏக பரமாத்மாவை தான் சென்றடைகிறது. பெரியவா தொடர்கிறார், யாரே மகாபெரிவா, கேசவம் என்று சொல்லி இருப்பதை கிருஷ்ணர் என்று அவதாரம் என்றோ அல்லது அநேக தெய்வங்களில் ஒன்றாக இருக்கப்பட்ட விஷ்ணு என்றோ அர்த்தம் பண்ணி கொள்ளக் கூடாது. க ஈஷ வா என்ற நாலு வார்த்தைகளும் சேர்ந்து கேசவா என்று ஆகியிருக்கிறது. மகாபெரிவா சொல்றா மேலும், க என்றால் பிரம்மா, அ என்றால் விஷ்ணு. வேத புராணாதிகளில் பல இடங்களில் பிரம்மா விஷ்ணுகளுக்கு இப்படியே, அதாவது முறையே கா என்றும் ஆ என்றும் பெயர் சொல்லியிருக்கிறது. ஈஷா என்பது சிவன் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. க அ ஈஷா மூன்றும் சேர்ந்து கேஷா என்றாகும். அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களான திருமூர்த்திகளை கேஷா என்பது குறிக்கும். வா என்பது தன் வசத்தில் வைத்துக் கொண்டிருப்பதை குறிக்கும். திருமூர்த்திகளை எவன் தன் வசத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றானோ, அதாவது திருமூர்த்திகளும் எவனுக்குள் அடக்குமோ அவனே கேசவன். ஆச்சாரியால் அப்படின்னா பகவத்பாதால் இப்படித்தான் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார மூர்த்திகளான மூவரையும் தன் வசத்தில் வைத்துக் கொண்டிருப்பவன் என்றால் அவன் ஏக பரமாத்மாவாகத்தானே இருக்க வேண்டும். எந்த சுவாமிக்கும் ஆசாமிக்கும் செய்கிற நமஸ்காரத்தை அந்த சாமிக்குள் ஆசாமிக்குள் இருந்து கொண்டு அவன்தான் வாங்கிக் கொள்கிறான். சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதிகச்சதி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். மகாபிரிவாளர் பாதார விந்தங்கள் நமஸ்காரம் பண்ணி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண.